சார் இந்த அக்யூஸ்டேங்காவது பாத்தீங்களா சார் இவரா இவரெல்லாம் பிடிக்க முடியாது சார் பிடிக்க முடியாதா ஏ இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ டேஞ்சர் ஃப்ளோவா நாங்க ஜீப்ல டேஞ்சர் லைட்டோட என்ன இது வேற பேப்பரா இருக்கு லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுதி கொடு அசிங்க அசிங்கமா எழுதி தரேன் உன் மூஞ்சிக்கு லவ் லெட்டர் கேக்குதா டேய் எவன்டா சத்துணு கொடுத்தல வேலை செய்யற ஆயாக்கள யூனிஃபார்ம் கொடுத்தது போடி போய் வாப்பா சோனியா என்ன நல்லா இருக்கியா ஏ நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ என்னப்பா தப்பா பேசி விட்டேன் ஏ நீ தப்பா தான் பேசுற விடப்பா தெரியாம கேட்டு விட்டா ஏ தெரிஞ்சே பேசுற நீ ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற ஏ நீ என்ன கோவப்படுற என்னயா எதுக்கு திரிக்கிற நானா இங்க எப்படி போய் இருக்க வேண்டியது இது வாழ்க்கை சாமி மாதிரி ஒரு பொண்டாட்டி எங்க அப்பா ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கான் நினைக்கிறேன் ஏ ஏன் தங்கத்துக்கு என்ன குறைச்சல் நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆமா 800 வருஷத்துக்கு முன்னால வந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பெருசுனா 20,000 வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான் 200 வார்த்தை அந்த தமிழ கொறுங்கன்னு சொல்ல சொல்லுங்க அப்படியே வாயில குடுப்பேன் இங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல பின்ன தமிழ்ல பேசினா தால் நக்கலா சிரிக்கிற 500 ஒரு 10 100 ஒரு 20 50 ஒரு 20 8237 ரூபாய் 50 காசு ஒரு புது செல்லு மவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா என் தங்கதான் என் உயிர் என் உலகமே அதுதான் அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன் அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும் கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு போயிட்டோம் அம்மா பாத்துட்டாங்க அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா எல்லாரையும் பாலுங்கலத்துல கல்ல கட்டிடா தள்ளுவாங்க ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டா சாப்பாடுமா சங்கத்துல உறுப்பினர் நீ சாப்பாடு முக்கியமா அங்க பாருங்க என்ன என்ன அது அந்த பூ மேல உட்கார்ந்திருக்கே அந்த பட்டம் பூச்சி இருக்குல்ல அந்த பட்டம் பூச்சி வேணும் மாமா பட்டம் பூச்சி பட்டம் பூச்சி ஸ்மெல் வருது நதகா குச்ச கொய்யாக்காய் சாப்பிட்டா ஸ்மெல் வராதுன்னு சொன்னாங்க கொய்யாக்காய் சாப்பிட்டா ஸ்மெல் வராதாக்கா கொய்யா அப்படின் புதுசா இல்ல பழசு நீ எதை சொல்ற நீ எதை கேக்குற நான் உன்ன கேட்டேன் நான் ட்ரெஸ் நினைச்சேன் ட்ரெஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்துல வரும்போது தெரியுது நீ புதுசுதாலே ஆமா சுடர்மணி ஜட்டிகள் டாய் இந்த ஆட் மட்டும் உனக்கு கடிச்சது செம்ம லக் நெரிச்சு பாரு பவுட் ரோட்ல வினாயல் ஹோர்டிங் நீ ஜட்டியோட நிக்கிற மாதிரி 30-60 சைஸ் சான்ஸே இல்ல ஹலோ தீப்பெட்டி இருக்குமா தீப்பெட்டியா சிகரெட் எல்லாம் பிடிப்பீங்களா ஏன் நீங்க தண்ணி அடிக்கும் போது நாங்க தம் அடிக்க கூடாதா உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கா அன்னைக்கு பார்த்த என்ன எனக்கும் புரியல நீ சரியா புரிஞ்சுக்கல சரியா புரிஞ்சுக்கிட்ட அதான் வாந்தி எடுக்கிறாளே அதுக்கு யாரு காரணம் அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் மூணு முடிச்சு போட போறேன் மூணுடா 3000 கூட போடு ஆனா என்ன பிரயோஜனம் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா அதெல்லாம் உனக்கு ஒண்ணு தெரியாது நான் ஆம்பளை அமாவாசை நீ பொம்பளை அமாவாசை ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா புருஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி வரலாம் நான் இங்க இருக்கும் போதே இப்படி நடக்குதுனா நான் இல்லேனா இங்க பாரு அந்த ஆள் இப்ப நான் அடிச்சானா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான் அதுக்கு நான் இங்க இருக்கணும் இந்த ஊர்ல தான் அப்படி அநியாயம் வெயில் ஒரு நிமிஷம் போன கூட ஐயோ
என்ன இவ்ளோ மிஸ் கால் இருக்கு? மிஸ் காலா? ஈ, எவ்வளவு தெரியடி? ரென்னால ரொம்ப டார்ச்சர்டி. போன் பண்ணிட்டே இருக்கா. இது ஏன் நம்பர் விஜய்? வேற ஒருத்தன் தொட்டிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எனக்கு தெரியும். நீ தொடறதுக்கும் அவன் தொடறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அவுட் புட போய் தூங்குறேன். டான்ஸ் அடிச்சு டான்ஸ் அப்படிதான் இருக்கு. நான் பண்றது இட்ஸ் ஆர்ட். ஓவியம். தமிழ் தெரியலனா பேசாத. ஓவியம். என்ன சிஸ்டரா? இம் பின்னாடி எல்லாம் சுத்துவ. நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னா அவன அடிப்ப. பாக்குற பலம் பலபலா காட்டி சிரிப்ப. இவ்ளோ பண்ணிட்டு இப்பாவி. அப்புறம் அதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பாத்தியா? எனக்கு நான் தான் ராணி. உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாரு தெரியுமா? நான் தான். இன்னைக்கு என் கண்ணு ஒன்னதான் தேடிச்சு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. சாரி. நீ எனக்கு வேணும். நீ எனக்கு மட்டும்தான். நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் சில. வாய தொடர்ந்து சொல்லு. நான் எங்க அம்மா கூட இருந்ததை விட எங்க அப்பா கூட இருந்ததை விட உன் கூட இருக்கும் போது நல்லா இருக்கேன். மேல நம்பிக்கை வந்துடுச்சு. நம்பிக்கை வந்துருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? அதுல 1000 அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு 4 அர்த்தம் சொல்லலாமே. பிரியம் சொல்லலாம், இஷ்டம் சொல்லலாம், பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்ல. கார்ல சுத்திக்கிட்டே இருக்கேன். அவன்கிட்ட இருந்து போன் வரும், மெசேஜ் வரும்னு. அவன் என்ன மீட் பண்ண வருவானா இல்லையான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க மாமா தானே? மாமா என்ன தோணுச்சோ அதேதான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன். என்ன பிரியாணி? பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. பசங்க மட்டும்தான் உருகி உருகி லவ் பண்ணுவாங்களா? பொண்ணுங்கெல்லாம் உருகி உருகி லவ் பண்ண மாட்டாங்களா? சாகுற வரைக்கும் லவ் பண்ணுவேன் சொல்றதுக்கு பேர்லாம் லவ் கிடையாது. செத்ததுக்கு அப்புறமும் லவ் பண்ணணும், அதான் லவ். ஐ லவ் யூ சொன்னா போதுமா? பின்ன உனக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக இப்ப உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. விளையாடுறியா? இல்லையே, எங்க அப்பாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். சரி, தெரிய வேண்டாம். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்.